வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சென்னையினுடைய ஐந்து முக்கியமான சாலைகளை இப்போ ஸ்மார்ட் அர்பன் ரோட் சாலையாக மாற்ற போகிறாங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தற்பொழுது இதற்கான டெண்டரையும் அவர் வெளியிட்ருக்காங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் அர்பன் ரோட் திட்டம்னா என்ன இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முதலாவது பார்க்க போகிறோம் இரண்டாவதாக இதற்கான டெண்டர் டாக்குமெண்ட்டை பார்க்க போகிறோம் மூன்றாவதாக இந்த ஐந்து இடங்கள் என்னென்னலாம் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீடெயிலில் நம்ம பார்க்க போகிறாங்க இப்போ வாங்க Namaj na video klopoglam. நம்முடைய சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் எக்கச்சக்கமான முக்கியமான சாலைகள் அதாவது ஜிஎஸ்டி ஜிஎன்டி இசிஆர் ஓஎம்ஆர் சென்னை அவுட்டர் ரிங் ரோட் சென்னை பைபாஸ் சென்னை இன்னர் ரிங் ரோட் போன்ற பல்வேறு முக்கியமான சாலைகள் நம்முடைய சென்னையில் இருந்து கொண்டு இருக்கிறதுங்க இந்த சாலைகளை பொறுத்த வரைக்கும் சில இது தேசிய நெடுஞ்சாலைகளுடைய கட்டுப்பாட்டிலும் சில மாநில நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டிலும் இருந்து கொண்டு இருக்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தாங்க நம்ம சென்னையில் சுமார் இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலையானது ஸ்டேட் வேஸினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறதுங்க இந்த இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையிலிருந்து சுமார் எழுபத்தி ஒன்பது புள்ளி எழுபது கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலையை தற்பொழுது ஸ்மார்ட் அர்பன் சாலைகளாக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் மாற்றப் போறாங்க அதற்கான டெண்டரையும் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த டெண்டர் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் இந்த டெண்டர் ஆனது நேற்று தினம் அதாவது ஜூலை பதினான்காம் தேதி நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தினால் அதாவது ஸ்டேட் ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்னால இது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த டெண்டரில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த திட்டம் இருக்குது இல்லையா இந்த திட்டத்திற்கான ஒரு கன்சல்டன்ட்டை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதாவது ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் ப்ரொபோசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த திட்டத்திற்கான கன்சல்டனை தேர்ந்தெடுத்து அந்த கன்சல்டன்ட் இந்த திட்டத்திற்கான டிபிஆர் ரிப்போர்ட்டும் இதற்கான பிட் ப்ராசஸையும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு இருக்காங்க இந்த டெண்டருக்கான மொத்த பீரியட் எவ்வளவு அப்படின்னா ஐநூற்றி எழுபது நாட்களுக்குள்ளதாக இதை கம்ப்ளீட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க இப்போ இந்த டெண்டர் டாக்குமெண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாடு ரோட் செக்டர் ப்ராஜெக்ட் டூ அப்படிங்கிறது அடிப்படையில் ஆர் எஃப் அதாவது ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் தான் இவங்க வெளியிட்டிருக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஸ் ஒன்று பேக்கேஜ் நம்பர் இரண்டின் அடிப்படையில் ஐந்து இடங்களில் இவங்க செயல்படுத்த போறாங்க இந்த ஐந்து இடங்கள் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் இப்போ முதற்கட்டமாக ஸ்மார்ட் அர்பன் ரோட்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்மார்ட் அர்பன் ரோட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகளில் சில சாலைகள் குறுகளாக இருக்கலாம் அந்த மாதிரி சாலைகளை இவங்க அகலப்படுத்தலாம் அதே போல பாதுசாலைகள் சாலை கடப்பதற்கு ஏதுவான ஒரு ப்ராப்பரான ஒரு சிக்னல்ஸாக இருக்கட்டும் அல்லது ஃபோட்டோவர் பிரிட்ஜாக இருக்கட்டும் அல்லது ஸ்கை வாக்கு அமைப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை இவங்க செயல்படுத்துவாங்க அதே போல சைக்கிளிங் கடன் தனியாக ஒரு பாத்வேஸ் தான் அவங்க அமைப்பாங்க அதே போல் இப்போ சாலைகள் இருக்க முக்கியமான ஜங்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஜங்ஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க அதாவது ஃப்ளை ஓவர்ஸ் அமைப்பாங்க அதே போல மழைநீர் வடிவதற்கான கால்வாய் டிரைனேஜ் மற்றும் எலக்ட்ரிசிட்டிக்கான கேபிள்ஸ் ஆக இருக்கட்டும் அல்லது இன்டர்நெட்டிற்கான கேபிள் ஆக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இவங்க அண்டர் கிரவுண்டில் ப்ராப்பராக பிளான் பண்ணி அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது தவிர நமக்கு பார்க்கிங் ஸ்லாட்டை இவங்க புதுசாக இந்த சாலைகளை உருவாக்க போறாங்க அதிலும் குறிப்பாக ஆன் ஸ்ட்ரீட் பார்க்கிங் மற்றும் ஆஃப் ஸ்ட்ரீட் பார்க்கிங் போன்ற கான்செப்ட்லாம் இவங்க இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இதன் மூலமாக நம்மளுடைய தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு விதமான ரெவென்யூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க இந்த ரெவென்யூவை இந்த சாலையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பயன்படுத்த போறதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த டெண்டரில் எந்த கன்சல்டன்ட் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் இந்த திட்டத்திற்கான ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னுடைய ஒரு மீட்டிங் நடத்துவாங்க அதாவது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சிஎம்டிஏ சிஎம்ஆர்எல் எம்டிசி மற்றும் சென்னை மெட்ரோ போன்ற பல்வேறு அதாவது சென்னை மெட்ரோ ஓட்டர் போன்ற பல்வேறு துறைகளோடு இவங்க மீட்டிங் நடத்த போகிறாங்க அதன் மூலமாக இந்த திட்டங்களை எவ்வாறு சக்சஸ்ஃபுல்லாக செயல்படுத்தலாம் போன்றவைகள் எல்லாமே இதற்கு அடுத்த கட்டமாக இந்த கன்சல்டன்ட் வந்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த ஐந்து சாலை சாலைகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க முதலாவதாக ஜிஎன்டி சாலையில் ஒரு டென் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸும் இரண்டாவதாக வேலச்சேரி பைபாஸ் சாலையில் ஒரு ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸும் மூன்றாவதாக மார்மலாக் பிரிட்ஜில் இருந்து இரும்பொலியூர் சாலை அதாவது ஈ சாம்பரத்தில் ஒரு சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸும் நான்காவதாக மவுண்ட் பூந்தமல்லி ஆவடி சாலை இருக்குது இல்லையா அதில் ஒரு இருபது புள்ளி இருபது கிலோமீட்டர் லென்த்தில் சாலையும் ஐந்தாவதாக ஈசிஆர்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் முப்பது புள்ளி எழுவது கிலோமீட்டருக்கான சாலை ஆக மொத்தத்தில் எழுபத்தி ஒன்பது புள்ளி எழுவது கிலோமீட்டர் கிலோமீட்டரிலும் உள்ள இந்த சாலையை ஈந்த திட்டத்தின் கீழே இவங்க செயல்படுத்த போகிறாங்க இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு டென் பர்சன்ட் வேரியேஷன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அது எல்லாமே முழுக்க முழுக்க அந்த சர்வேயை பொறுத்து அதாவது இந்த கன்சல்டன்ட் எடுக்கிறாங்களே இந்த ஃபீல்டு சர்வேயை பொறுத்து அது மாறலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க ஆக மொத்தத்தில் இந்த ஐந்து சாலைகளுமே ஸ்மார்ட் அர்பன் சாலைகளாக மாற்றப்பட்டது அப்படின்னா இந்த சாலைகள் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் இது சென்னையினுடைய ஒரு மிக முக்கியமான லேண்ட்மார்க்காகவும் அமையும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது இந்த வீடியோ நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்